இன்னைக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் செஷனில் நம்ம யாருடைய இன்டர்வியூ பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைமில் சர்வ் பண்ணக்கூடிய 2016 பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் முகமது சம்சீர். ஆல்ரெடி இவர் வந்து நிறைய மார்க் இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து இவருக்கு பழக்கம் இருக்குது. ஸோ அவருக்கு இன்டர்வியூவில் என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் அவர் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேவையான ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. குட் மார்னிங் ஆல். நான் 2016 பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் முகமது சம்சீர். என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து இன்டர்வியூவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஐ கான்டெக்ட்ஸ் எப்படி இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் நம்மள்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஆன்சர் எவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறோம் இதை, இந்த கான்ஃபிடெண்ட்லாம் நமக்கு. ஸோ நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு திலீபன் சரோட அகாடமி சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்கள சந்தி மீட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட எவ்வளோ மார்க் இன்டர்வியூ வாங்கினீங்கன்னு கேட்டேன். 9 மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பதில் சொல்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஒரு 2 கம்யூனிட்டி கடையில் இஷ்யூஸ் வருது, முதல் வருது, அதில் நீங்கள் அந்த கன்சர்ன் ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர் நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நெகட்டிவாக பதில் சொன்னோம் அப்படின்னா நமக்கு 0 மார்க் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த இன்டர்வியூவர் வந்து நீங்கள் படித்த படிப்பை படிச்சிருந்தாலோ, இல்லைனா நீங்கள் பார்த்து ப்ரீவியஸாக பார்த்த ஜாப் எதாவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து எல்லா நியூஸ் பேப்பரை படிக்கிறது, நியூஸ் உங்களுடைய சம்மந்தப்பட்ட அதாவது கம்யூனிட்டி ரிலேட்டடாக இல்லைனா உங்களுடைய ஊர் சம்மந்தப்பட்டது, டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ட்ரெண்டிங்காக அந்த டைமில் போகக்கூடிய விஷயத்தை பற்றி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அது உங்கள் ஜாப் விஷயமாக கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் அப்போ நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். எல்லாத்தையும் விட மெயினாக என்ன அப்படின்னா, அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து அந்த இன்டர்வியூ அட்டன்மெண்ட் வரவங்கள்ட்ட வந்து என்ன கொஸ்டின்ஸ் அவங்க வந்து ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்காகனா, அந்த டைமில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம இன்டர்வியூ போகும்போது ஒரு பயமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு இருக்கு. நான் என்னுடைய ஆஃபீஸ் வந்து என்னுடைய ரூம் வந்து புதுப்பேட்டில் இருந்துச்சு, TNUSRB ஆஃபீஸோட பக்கத்தில் இருந்தனால எனக்கு நிறைய இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் போகக்கூடிய கேண்டிடேட்ஸோட நிறைய பேர் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறலாம் நம்ம வந்து கேட்குறப்போ நிறைய அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் பாருங்க. லாஸ்ட்டாக ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு லாஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு எரர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில். ஸோ அந்த எரர்னால எனக்கு கொஞ்சம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷரைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் போய் கொஞ்சம் வேர்க்க உட்கார மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா செக் பண்ணுங்கள். அதே டைமில் கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போங்க. எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.